அன்பு மாணவர் செல்வர்களுக்கு வணக்கம். இப்பொழுது 10-ஆம் வகுப்பு 1 இரட்டர மொழிதலை காணலாம். 1 இரட்டர மொழிதல் பார்க்க போறோம். இரட்டர மொழிதலுக்கு இன்னொரு பெயர் சில்லடை அணை என்று சொல்வார். இரட்டர மொழிதல் ஆசிரியர் யார் என்று கேட்டால் சந்த கவிமணி தமிழ் அழகனார். இரட்டர மொழிதல் என்றால் என்ன? ஒரு சொல்லோ சொற்தொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டர மொழிதல் அணி எனப்படும். இதனை சிலடை அணி என்றும் அழைப்பர். செயலிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு சொல் என்றால் ஒரு சொல்லோ பல எழுத்துக்களோ சேர்ந்து வருவது ஒரு சொல். சொற்றொடர் என்றால் வாக்கியம். சொல்லோ வாக்கியமும் இரு பொருள்பட வருவது இரட்டர மொழிதல் அணி சொல்வாங்க. இப்போது நூல்வெளியை காண்போம். புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனி பாடல் திருட்டு என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்கிலை ஏற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். இப்போது மனப்பாட பாடலை பார்ப்போம். ஆழிக்கு இணை, அதாவது தமிழ் மொழிக்கு இணையான கடல். கடல்னா ஆழி. எப்படி இணையான சொற்களை வந்து ஒற்றுமைப்படுத்தியிருக்காங்க என்பதை பார்ப்போம். முத்தமிழ், முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்தே தேன் தமிழ் ஈண்டு. இப்பாடலை இயற்றியவர் தனி பாடல் திருட்டு. பாடலின் பொருள், பாடலின் பொருள் தமிழ் இயல் இசை நாடம் என முத்தமிழால் வளர்ந்தது. முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. இந்த பொருளுடைய அர்த்தம் என்னவென்றால் முத்தமிழ், அதாவது முச்சங்கங்கள் தருவதால் தமிழ் சங்கங்கள் வளர்க்கப்பட்டது. முச்சங்கம், முச்சங்கம் என்றால் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்கள் நம் புலவர்கள் வளர்த்தார்கள். ஐம்பெரும் காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள் என்றால் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வரையாபதி, குண்டலகேசி, இவைகள் அணிகலன்களாக நம் புலவர்கள் பெற்றிருந்தார்கள். சங்க புலவர்கள் சங்க பலைகளில் அமர்ந்திருந்து செயலை இயற்றி பாதுகாக்கப்பட்டன. அடுத்ததாக கடல். கடல் முத்தினையும் அமிர்தினையும் தருகிறது. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசமயம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. தன் அலைகளால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இப்போது கடலில் முத்தினையும் அமிர்தினையும் தருகிறது. கடல் என்ன தருகிறது, அதாவது தமிழ் முதலில் என்ன தந்தது, இயல் இசை நாடகம் இவ்வாறு தந்தது. அதே போல கடல் கடலையும் முத்தினையும் அமிர்தினையும் தருகிறது. வெண்சங்கு, வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன மூன்று சங்கங்களையும் கடலிருந்து தருகிறது. பழங்காலத்தில் தரவழி மூலமாக வணிக கப்பல்கள் செல்லும்படி காத்தார்கள். தன் அலைகளால் சங்கினை தடுத்து நிறுத்தி
காக்கிறது. அதாவது அலைகளை அணைத்து அணை கட்ட முடியாமா சங்கினை தடுத்து நிறுத்தி அணை போடுகிறது. பாடலுடைய அடிகள். பாடலுடைய அடிகள் தமிழுக்கும் கடலுக்கும் உள்ள ஒற்றுமையை குறிக்கிறது. முத்தமிழ் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ் கடலுக்கு முத்தினை அமர்ந்து எடுத்தல். முச்சங்கம் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கம் கடலுக்கு மூன்று வகையான சங்குகள் தருதல். மெத்த வணிகலன் மெத்த அணிகலன் தமிழுக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் மெத்த அணிகலன்கள். கடலுக்கு மிகுதியான வணிக கப்பல்கள். வணிகம் என்றால் வாணிகம். சங்கத்தவர் காக்க சங்க பலைகளிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமே. கடலுக்கு நீர்நிலைகளை தடுத்து நிறுத்தி சங்கினை பாதுகாத்தல். இயல் ஒன்றில் இரட்டொரு மொழிதல் மூலம் தமிழுக்கும் கடலுக்கும் உள்ள ஒற்றுமையை பார்த்தோம். இப்பொழுது வினா விடைகளை காண்போம்.